இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விஷ்ணு விசால் அதான் லால்சலாம் படத்தில் எனக்கு கிடச்ச ரெண்டு நண்பர்கள்னா அது விஷ்ணு விசால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும் ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்டுலாம் கிடையாது நம்மளை மாட்டி விடுற ஃப்ரெண்டு விஷ்ணு விசால் பிரதர் அப்படின்னா நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு வந்திருக்கோம் அவர் என்ன பண்ணுவார் ஃபுல்லாக கட்ட பாலு கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வரமோ அங்கே தானே நிற்க வைப்பார் நீங்கள் நில்லு பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை ஒரசியின் போவோம் மிஸ் ஆனால் பாலோட காலம் தனியாக போயிடும் அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்புல விக்னாந்த் சார் அவரும் அப்படி தான் அவரும் அதுக்கு ஆப்போசிட் அவர் என்ன பண்ணுவார் நம்ம ஓரமாக நின்னால் உடம்புல அடிப்பார் பாலை ஒரு என்னென்னா மூஞ்சிலே அடிப்பார் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க ரெண்டு பேரும் வச்சு செய்வாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளிச்சது அவங்க அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு விசால் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஷ்டைல் ஆக்டரு நல்ல ஒரு அவர் படங்கள் ஒன்று ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராட்சசன் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட் நாளை எல்லா படமே இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும் விக்ராந்த் ப்ரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டர் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் அவரும் நல்லா சூஸ் பண்ணி இருக்காரு பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு அவர் சார் வந்துங்க பாருங்க சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் ஆள் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நீங்கள் ஆசையாக சொல்கிறேன் உண்மையிலே அவர் பேரில் மட்டும் காந்தம் கிடையாது அவர் கண்லேயும் காந்தம் இருக்குது அவர் நடையில் இருக்குது அவர் ஸ்டைலில் காந்திருக்கு அவர் வந்தால் அந்த நடமை அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துருவார் அந்தளவுக்கு வேற லெவலில் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லலாம் வந்து எல்லாருமே வந்து என்னை காமெடியாக ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்க இந்த படத்தில் ஐஸ்வர்யா மேம் வந்து என்னை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஆக்கியிருக்காங்க நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க ஏங்க ரஜினி சார் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பார்த்து பாருங்க எங்கே நான் ஜோக்கெல்லாம் சொல்கிறது ஜோக் சொல்கிற அளவுக்கு எனக்கு பதட்டம் அவரு சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன் சார் இது மாதிரி விவேக் சாருக்கு போல வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்றுல நல்லா இருக்கேன் சார் அப்படின்னா அவரை மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கீப் இட் அப் குட் 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 நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நம்ம திரையில பார்த்து ரஜினி சாரை கை தட்டியிருக்கோம் அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸ் இருப்பாங்க ஒரு நாலு தலைமுறையை கட்டி போட்டார் ரஜினி சார் நாலு தலைமுறை மக்களையும் வந்து இன்ன வரைக்கும் ரசிகை வச்சுட்டுருக்காரு அவரோட படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஆ டைரக்டர் வந்து நல்லா பண்ணிடுறீங்க தாங்க நல்லா பண்ணுறீங்க சூப்பர் அப்படியே அப்படியே பண்ணுங்க இது நல்லா இருக்கு உங்களுக்கு கேரக்டர் நல்லா சூட் ஆகுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்